அனைவரும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாகவே நம்ம ஏசி வாங்குறப்போ இல்லை ஒரு ஏசியை பார்க்குறப்போ வந்து ஏசி வந்து டன்னில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு டன் ஏசி, ரெண்டு டன் ஏசின்னு. அப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்த்துப்போம், அப்போ என்ன ஒரு டன் ஏசி என்ன 1000 கிலோ இருக்குமா அப்படின்னு. அப்போ 1000 கிலோ வந்து அது எப்படி ரெண்டு பேரால் தூக்க முடியுது? ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே தோணிருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு டன் ஏசிங்கிறது ஏசியோட வெயிட்டை வந்து குறிக்காது. அது வந்து அதாவது அந்த காலத்தில் ஏசியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து சம்மர் டைமில் வந்து அவங்கள அவங்களோட வீட்டையோ அல்லது அவங்க ஆஃபீஸையோ அவங்க வந்து குளிர்விக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உறைஞ்சி போன ஏரியிலேருந்து ஐஸ் கட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்மர் டைமில் வந்து கூல் பண்ணுறதுக்காக அந்த ஐஸ் கட்டி யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் டன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த டன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு டன் அளவுள்ள ஏசி 24 மணி நேரத்தில் உருகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து அது எடுத்துக்கிறது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து டன்னில் வந்து கணக்கிட ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிக்கான கெப்பாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டன் ஏசி அப்படிங்கிறதுக்கு வந்து 12000 BTU, அதாவது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டில் வந்து கணக்கிடுறாங்க. அப்போது நீங்கள் ஒரு டன் ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12000 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். அதாவது ஒரு பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் அளவுள்ள தண்ணியை 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அதாவது 24 மணி நேரத்தில் 1 கிராம் அளவு தண்ணியை 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது? அதை தான் 1 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அப்படிங்கிறது நம்ம கணக்கு பண்ணுறோம். அப்போது நீங்கள் 1 டன் ஏசி யூஸ் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா 12000 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். இதை வந்து நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 டன் ஏசி அப்படின்னா 4 × 12000, அதாவது 48000 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். ஸோ இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற ஏசிக்கு எதுனால இந்த டன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்தது அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பொதுவாக ஏசியோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம கூலிங்கான ஏரா தராது. நம்ம ரூமில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வெளியில் அனுப்புறது மூலமாக அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சரை விட நம்மளோட ரூம் டெம்பரேச்சரை கம்மியாக மெயின்டைன் பண்ணுது. இதனால தான் நம்ம வந்து கூலிங்காக ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஏசியோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சரை விட நம்மளோட ரூம் டெம்பரேச்சரை கம்மியாக வச்சுருக்கோம். நம்ம ரூமுக்குள்ள இருக்கிற ஹீட்டை எடுத்து வெளியில் விடும். ஒரு ஏசியால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து வெளியில் எடுத்து முடியும், அதுக்கான கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம டன்னில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட எதுக்காக ஏசியை டன்னில் அளக்குறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த பதில் அவங்கள சொல்லி ஆச்சரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு குத்தணும்.